Now we can move on to the next important lesson or topic, namely thermodynamics. Thermodynamics na thermo, thermo na heat na artho, dynamics na motion na artho, adhavu study of motion. Dynamic na motion, dynamics abdingadhu study of motion. Heat in motion, adha pathi pesuradhu dhaan thermodynamics. So thermodynamics is the subject or which deals with the transfer of heat from one place to other place. அந்த ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பேசுகிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து ஃபிசிக்ஸ்லேயும் வரும், கெமிஸ்ட்ரிலையும் வரும். சில ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்கல் ப்ராசஸஸுக்கு மட்டும் இது வந்து தெர்மோடைனமிக்ஸுங்கிறது ஒரு காமன் ஏரியா. அது வந்து ஃபிசிக்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்ளை பண்ணால் அங்கே கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு. ஃபிசிக்கல் ப்ராசஸ்னால் என்ன? ட்ரான்சிஷன், மெல்ட்டிங், பாயிலிங். இப்போ மெல்ட் ஐஸை மெல்ட் பண்ணால் வாட்டர் ஆகும், வாட்டரை பாயில் பண்ணால் ஸ்டீம் ஆகும். ஆனால் எல்லாத்துலேயுமே வாட்டராக இருந்தாலும் சரி, ஐஸாக இருந்தாலும் சரி, ஸ்டீமாக இருந்தாலும் சரி, H2O மாறவே மாறாது. ஸோ அதுக்கு பேர் ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு பேர். கெமிக்கல் ப்ராசஸ்னால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக மாறுது. ஒரு மேட்டரும் இன்னொரு மேட்டரும் சேர்ந்து இன்னொரு மேட்டர் தேர்ட் மேட்டர் வர்றது, அதுக்கு பேர் தான் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ கெமிக்கல் ப்ராசஸ்ஸு அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் உள்ள தெர்மோடைனமிக் ஆஸ்பெக்டையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுதான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் transfer of process of heat or heat in motion. And the thermodynamics fulla padikka munnadi adhula ulla sila important terms ah nama yaavu vechukonu. So important terms involved in thermodynamics adha pathina oru study dhaan terminology nu per. Term logy na logos na knowledge, terminology na knowledge about the terms in the thermodynamics. Thermodynamics nu solittale adukulla indha terms la adigadi vandhe irukum. அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம், அப்புறம் சரௌண்டிங், அப்புறம் யூனிவர்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வேரியபிள்ஸ், அப்புறம் ப்ராசஸஸ். அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுனா அது எத்தனை டைப், டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இப்போது சிஸ்டம், சிஸ்டம்னா நமக்கு யூனிவர்ஸ்னால் என்ன தெரியும்? க்ளோப், க்ளோப் நம்மளை சுற்றி உள்ளதான் யூனிவர்ஸ். சரௌண்டிங்னா என்ன பண்றது? த மீடியம் விச் சரவுண்ட்ஸ் அஸ், நம்மளை நம்ம யாருங்கிறது நம்மளோட சரௌண்டிங். இல்லை நம்ம வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தோம்னா நம்ம சரௌண்டிங். அதை தான் எல்லாத்தையுமே சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்கிறது கூட நம்ம சரௌண்டிங். அது லிவிங்காகவும் இருக்கலாம், நான் லிவிங்காகவும் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் சரௌண்டிங். சிஸ்டம், சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா யூனிவர்ஸ்னா தெரியும், சரௌண்டிங்னா என்னன்னு தெரியுது. அப்போ சிஸ்டம்ங்கிறது, சிஸ்டம் இஸ் எ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். System is the, is a part of the universe. அப்ப part of the universe-னா இன்னொரு பார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பார்ட்டுக்கு பேரு சிஸ்டம், இன்னொரு பார்ட்டுக்கு பேரு சரௌண்டிங்ஸ். ஸோ சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங்ஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ். சிஸ்டம்ங்கிறது ஒரு பார்ட், சரௌண்டிங்கிறது இன்னொரு பார்ட். ரெண்டு பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தே கிவ் ரைஸ் டு, தே ஆர் கஃபார்மிங் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸுங்கிறது ஹோல், யூனிவர்ஸுங்கிறது ஹோல். அந்த ஹோலை வந்து பிரித்தோம்னா ஒரு பார்ட்டு சிஸ்டம்னு பேர், இன்னொரு பார்ட்டு சரௌண்டிங்னு பேர். சிஸ்டம்னா விச் இஸ் அண்டர் ஸ்டடி, நம்ம எதை பார்க்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, டஸ்டரை சுற்றி உள்ள இருக்கிறது ஏர் மீடியம், என்னோட கை, ரூமு, எல்லாமே சரௌண்டிங்ஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் சரௌண்டிங்ஸ் ஃபார் த டஸ்டர். ஸோ டஸ்டர் இஸ் எ சிஸ்டம். அப்போ டஸ்டருக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது, இங்கே கண்டினியூ ஆகுது, இங்கே வருது, கீழே வருது, மேலே வருது. ஸோ அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. ஸோ சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் கேரக்டரைஸ்டு பை எ பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி வந்து ரியல் பவுண்ட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டினா இமேஜினரி பவுண்ட்ரியாக இருக்கலாம். ரியல் பவுண்ட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டினா இமேஜினரி பவுண்ட்ரியாக இருக்கலாம். So, system is the part of the universe which is characterized by boundary. Boundary may be real boundary or imaginary boundary. Real boundary na nama paaka mudinjadu illa understand panna mudinjadu. Ipa duster ku vandu duster varana varanjiruvom. Appa ipa duster ipdi varanjona idhan boundary. Oru elunchambayatha varangana idhan boundary. Circle varanja idhan boundary. Ball ku idhan boundary. ஸோ எல்லாத்துக்கும் பவுண்ட்ரி. எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ அதுக்கு பவுண்டரி வரீங்கன்னா வரைய முடியாது. ஆனால் பவுண்டரி இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது எஜுகேஷனோட ரிலேட்டடா இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃபு, லெசனு, சப்ஜெக்டு, பீரியடு, இதெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே வரும். டோர் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக எஜுகேஷன் சிஸ்டத்தோட பக்கத்தில் டோர், இந்த ஸ்கூல் டோர், மெயின் டோர் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும். பக்கத்தில் ஸ்கூல்னு வந்தால் தான் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த பவுண்ட்ரி வந்து இமேஜ் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணுறது, பவுண்ட்ரி வந்து விசிபிள் கிடையாது, அதுக்கு பேர் தான் இமேஜினரி பவுண்ட்ரி. ஸோ சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் செப்பரேட்டட் பை ரியல் ஆர் இமேஜினரி பவுண்ட்ரி. அப்போ இது மட்டும் போதுமானா, சிஸ்டம் இஸ் யூனிக் இன் இட்ஸ் நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்ட்டு, செகண்ட் கண்டிஷன் ஹேவிங் சம் பவுண்ட்ரி, தேர்ட் கண்டிஷன் ஃபார் எ சிஸ்டம் இட் இஸ் யூனிக் இன் நேச்சர். யூனிக்னா அது அதுவாகவே இருக்கும் ஒவ்வொன்றும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் த, இப்போ கன்சிடர் எக்ஸாம்பிள் ஃபார் எ சிஸ்டம் கொடுங்க. கன்சிடர் எ ட்ரஃப் ஆஃப் வாட்டர், ஒரு பீக்கரில் வாட்டர் வச்சுக்கிறோம், இட் இஸ் அ சிஸ்டம். ட்ரஃப் ஆஃப் வாட்டர்னால் இப்போ ட்ரஃப் ஆஃப் வாட்டருக்கு பவுண்ட்ரி ட்ரஃபோட பவுண்ட்ரி தான். இப்போ வாட்டர்னால் அது அப்படியே தான் இருக்கும். வாட்டர்னால் டெஃபினட்டாக அதில் ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், அதுவும் இந்த ரேஷியோவில் தான் இருக்கும், 2:1 ரேஷியோவில் தான் இருக்கும். வாட்டரோட டெம்பரேச்சர் இது இருக்கும், நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் வாட்டரோட டெம்பரேச்சர் கூலாக தான் இருக்கும், 20 degrees. தமிழில் கூட அது தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். நீர்னு சொன்னால் வாட்டர், தண்ணீர்னா கோல்டு வாட்டர். ஸோ வாட்டர் சில்னஸ்ங்கிறது அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டுங்கிறது அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி, கலர்லெஸ் நேச்சருங்கிறது அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி, இட் வில் அசூம் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர், இதெல்லாம் வந்து யூனிக். இது வாட்டருக்குனே உள்ள சில விஷயம். இந்த மாதிரி சில காமன் ஃபீச்சர்ஸ் மிச்ச எலிமெ மிச்ச காம்பவுண்ட்ஸு மிச்ச ஸ்பீஷீஸுக்கும் இருக்கும், ஆனால் அட்லீஸ்ட் கம்போசிஷனாக மாறும். இப்போ அடுத்த கேள்வி வரும், கோகனட் ஆயிலும் இதே மாதிரி தானே, அதுவும் கோகனட் ஆயிலும் வந்து கலர்லெஸ் தான் இருக்கும், அதுவும் இட் வில் ஆல்சோ டேக் த கண்டெய்னர் ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின். ஆனால் கோகனட் ஆயில் விஸ்கஸ், இது வந்து விஸ்காசிட்டி கிடையாது. ஸோ வாட்டர் டிஃபர்ஸ் ஃப்ரம் கோகனட் ஆயில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. வாட்டர் டிஃபர்ஸ், இப்போ வாட்டர் உள்ள வாட்டர் மீடியம் வழியாக மறுபக்கத்தை பார்க்கலாம், வாட்டர் இஸ் டிரான்ஸ்பேரண்ட். கிளாஸ் வழியாக கூட மறுபக்கத்தை பார்க்கலாம், கிளாஸ் இஸ் டிரான்ஸ்பேரண்ட். அப்போ வாட்டரும் கிளாஸும் ஒன்றானா கிடையாது. கிளாஸில் வந்து சோடியம் சிலிக்கேட் இருக்குது, வாட்டரில் H2O இருக்குது. கிளாஸ் இஸ் எ சூப்பர் கூல்டு லிக்விட் அப்பியரிங் சாலிட், பட் வாட்டர் இஸ் எ டோட்டலி லிக்விட். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமும் கேரக்டரைஸ்ட் பை இட்ஸ் யூனிக்னஸ் அண்ட் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த சிஸ்டம், பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். பார்ட் ஆஃப் ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டாலே ரிமைனிங் பார்ட்னு ஒன்று வரும், அந்த ரிமைனிங் பார்ட்டுக்கு பேர் தான் சரவுண்டிங்ஸ் அப்படின்னு பேர். நவ் த சிஸ்டம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் 3 different types. சிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப் 3 types: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ அப்படின்னு அது ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம், சரௌண்டிங்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், இப்போ இதோட கிளாஸிஃபிகேஷன் அப்புறம் பார்ப்போம். கிளாஸ் டைப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப் 3 types. சிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப் 3 types: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். அடுத்தது வாட் இஸ் மீன் டு பை ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கேஷியஸ் ஸ்டேட்ல பார்த்தோம், ப்ரெஷர் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, வால்யூம் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸை 2 பகுதியாக பிரிக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இப்படின்னா பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது, ஃபிசிக்கல் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு ஒவ்வொன்றா பிரிப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மாஸ், எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து ப்ராப்பர்ட்டிஸில் 2 types இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வகை, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வகை. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ தெர்மோடைனமிக் சிஸ்டம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஆர் ஆஃப் 2 types: இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து கிளாசிஃபிகேஷனை சொல்லிகிட்டே வருவோம், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக அதில் உள்ளது. ஏன்னா பா அது வந்து இதில் மட்டும் போயிட்டோம்னா மிச்சதெல்லாம் விட்டு போயிடும், அதனால் முதல்ல லெட் அஸ் ஃபஸ்ட் லிஸ்ட் ஆல் த திங், அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ். இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்,
அப்படின்னு சொல்றோம். டென்சிட்டி நமக்கு ஃபார்முலா தெரியும், டென்சிட்டிங்கிறது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது. அப்ப டென்சிட்டிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, மாஸ்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, வால்யூம்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, மூணுமே ப்ராப்பர்ட்டி தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ப்ரொபோர்ஷனலா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலான்னு சொன்னாலே டிபெண்ட்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. இட் டிபெண்ட்ஸ், டென்சிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ், டென்சிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் வால்யூம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு எடுத்துக்குவோம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஃபிசிக்ஸ் டெஃபனிஷன் இருக்கு. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மியூ ஈக்குவல் டு ரெண்டு மெத்தட் போடுவோம், சைன் ஐ பை சைன் ஆர்னு போடுவோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் சொல்லுவோம், இல்லாட்டினா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ரேரர் மீடியம் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டென்சர் மீடியம்னு போட்டு ஒரு வேல்யூ சொல்லுவோம், 1.5 அப்படின்னு கிளாஸுக்கு சொல்லுவோம். இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி, மாஸுங்கிறது அல்லது மாஸுங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அல்லது அமௌண்ட்டுங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. மாஸ்னாலும் அமௌண்ட்னாலும் கிட்டத்தட்ட சேம், சேம் கிடையாது மாஸ்னாலும். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெஃப்ராக்டிவ் எனி டவுட், மாஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அமௌண்ட்டுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. சில சமயம் ரெண்டும் சேமாக இருக்கும், சில சமயம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ அமௌண்ட் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதுவுமே ரெண்டுமே ஒரு ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி தான் தான் சொல்ல வந்தோம், அதை தான் பார்த்தோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அமௌண்ட் ஆஃப் கிளாஸ்ங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அமௌண்ட் ஆஃப் கிளாஸ், அமௌண்ட்டுங்கிறது மாஸ், மாஸ் ஆஃப் ஒரு ஒன் கேஜி கிளாஸ், 1 mg கிளாஸ், எல்லாமே கிளாஸ் தான். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அமௌண்ட், இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் கிளாஸ். ஒரு சின்ன கிளாஸுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தாலும் 1.5 தான் வரும், பெரிய கிளாஸ் ராட் எடுத்து வச்சுருந்து அதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தாலும் 1.5 தான் வரும், பெரிய கிளாஸ் டியூப் எடுத்துகிட்டு வச்சு பார்த்தாலும் 1.5 தான் வரும். ஆனால் அது ஒரு, ஸோ அது வேரியபிள் வந்து டிபெண்டாக இருக்கலாம் இண்டிபெண்டாக இருக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் வேரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்ட். ஸோ வேரியபிள்ஸில் ரெண்டு டைப், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும், அது மேக்ஸில். அந்த வேரியபிள்ஸை நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ், டென்சிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேரியபிள்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ அது ரெண்டு டைப் இருக்கு, ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்தது கடைசியா இப்போ ப்ராசஸ், வாட் இஸ் மீன்ட் பை ப்ராசஸ். ப்ராசஸ் ப்ராசஸ்ன்னு சொன்னால் இப்போ வாட்டர் எடுத்துக்குவோம், அதாவது ஒரு ட்ரஃபில் வாட்டர் வந்து கோல்டாக இருக்கு, அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கு 20 degrees, அதை ஒன்று ஹீட்டும் பண்ணலை கூலும் பண்ணலை. இன்னொரு இதில் இதே வாட்டரை கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் பண்ணுறோம், வாட்டரோட டெம்பரேச்சரை முதல்ல நோட் பண்ணிக்கிறோம், டெம்பரேச்சர் T1 நோட் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணால் அதோட டெம்பரேச்சர் மாறிடும், ஹீட் பண்ணால் அதோட டெம்பரேச்சர் மாறிடும். அப்போ இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம், இதை ஃபைனல் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம், TF, டி ஃபைனல், இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர். அப்போ ஹீட் பண்ண முன்னாடி உள்ள வாட்டருக்கு பேர் இனிஷியல் ஸ்டேட், ஹீட் பண்ண பிறகு உள்ள வாட்டருக்கு பேர் ஃபைனல் ஸ்டேட். இல்லை வாட்டரையே ஃபுல்லாக ஹீட் பண்ணி ஸ்டீமாக மாற்றிட்டோம்னா இனிஷியல் ஸ்டேட் இஸ் லிக்விட், ஃபைனல் ஸ்டேட் இஸ் கேஸ். ஐஸை உருக்கி வாட்டராக மாற்றினோம்னா இனிஷியல் ஸ்டேட் இஸ் ஐஸ், ஃபைனல் ஸ்டேட் இஸ் வாட்டர். ஸோ எந்த சிஸ்டத்தையும் ரெண்டு ஸ்டேட்டில் வச்சுக்கலாம், இனிஷியல் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட். அப்போ இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மெத்தட் பண்ணுறோம் பாருங்க, அந்த மெத்தடுக்கு பேர் தான் ப்ராசஸ். Heating is a process, cooling is a process, compression is a process. So process is one in which a system is taken from one state to other state. A system is taken from one state to other state. The state from which it is taken is called initial state.
the state to which it is taken is called final state. ரெண்டு ஸ்டேட் வரும். So process, process na bringing the system into from one state to other state. அதுக்கு பேர் தான் process. ப்ராசஸில் நிறைய டைப் இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபீஸிபிள் ப்ராசஸ், ஃபீஸிபிள் ப்ராசஸ்னு இல்லாட்டினா அதுக்கு பேர் பாசிபிள் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், வாட் இஸ் மீன் பை ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அடுத்தது ரிவர்சிபிள் ப்ராசஸ், அடுத்தது ரிவர்சிபிள் ப்ராசஸ், அடுத்தது சைக்ளிக் ப்ராசஸ். நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து இன்னும் டெம்பரேச்சருக்கு ப்ரெஷர் கண்டிஷனுக்கெல்லாம் போகலை, ஜென்ரலாக தான் டிஃபைன் பண்ணுறோம். சிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வேரியபிள்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். ப்ராசஸஸ் ஆர் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ், ஃபீஸிபிள் ப்ராசஸ், பாசிபிள் ப்ராசஸ், ஃபீஸிபிள் ஆர் பாசிபிள், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ். இதில் வந்து இது ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். இதுக்கு மேலே ப்ராசஸஸை எப்படி டிஃபைன் பண்ண கிளாசிஃபை பண்ணலாம்னா, வெதர் இட் இஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் எனர்ஜி, அதுக்கு தகுந்த மாதிரி ஐசோ தெர்மல், ஐசோ பாரிக், ஐசோ கோரிக், அடியாபேட்டிக்னு. அதுதான் ஆக்சுவல் இது. அனதர் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஃபோர் கிளா. இப்போ நம்ம லிஸ்ட் மட்டும் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஐசோ தெர்மல், தெர்மல்னா ஹீட், ஒரே டெம்பரேச்சரில் அல்லது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஐசோ தெர்மல். அடுத்தது ஐசோ பாரிக், ஏற்கனவே பார்த்தோம் பார் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் இஃப் த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இட் இஸ் கால்டு ஐசோ பாரிக் ப்ராசஸ். ஐசோ கோரிக், ஐசோ கோரிக், கோர் கோர்னா வால்யூம், ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுக்கு பேர் ஐசோ கோரிக் ப்ராசஸ். கடைசியா அடியாபேட்டிக் ப்ராசஸ் இல்லாட்டினா ஐஸ் என்தால்பிக் ப்ராசஸ், அது என்னன்னு பார்ப்போம். ஐஸ் என்தால்பிக் ப்ராசஸ் இல்லாட்டினா அடியாபேட்டிக் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ், அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ இது வந்து டெக்னிக்கலா தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபோர் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ், ஐசோ பாரிக், ஐசோ கோரிக், ஐசோ தெர்மல், ஐஸ் என்தால்பிக் ஆர் அடியாபேட்டிக். இப்போ தெர்மல்னா ஹீட், ஐசோ தெர்மல்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஐசோ பாரிக்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ஐசோ பாரிக், ஐசோ கோரிக்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஐஸ் என்தால்பிக் ஆர் அடியாபேட்டிக்னா கான்ஸ்டன்ட் எனர்ஜி ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் எனர்ஜினா எனர்ஜி இஸ் நெய்தர் லாஸ்ட் நார் கெயின்ட் பை தட் சிஸ்டம், எனர்ஜி இஸ் நெய்தர் லாஸ்ட். இது வந்து எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு, அது வேற ஃபார்முலா, அது வேற ரூல், அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ ஒரு இது மூணுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இனிமேல். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் the concept of systems, types of systems. இப்போ இதில் சில டவுட் இருக்கு, டவுட் கிரியேட் ஆகிருக்கு, என்னங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் மீன்ட் பை ஹீட் இன் மோஷன், ஹீட் இன் மோஷன், ஹீட் இன் மோஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இதில் வந்து ட்ரஃபில் ஹாட் வாட்டராக வச்சுருக்கோம், ஒரு ட்ரஃபில் ஹாட் வாட்டரை வச்சு, ஹாட் வாட்டர்னா ஹை டெம்பரேச்சர் ஒரு 60 டிகிரியில் வச்சுருக்கோம்னு வச்சுங்க, ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி, ஹாட் வாட்டரை அப்படியே வேறுனா 60 டிகிரிக்கு வச்சா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது 60 டிகிரியில் இருக்குமா இருக்காதா கேள்வி, 60 டிகிரியில் இருக்குமா இல்லை குறையுமா? குறையும், குறையும். அப்போ குறைஞ்சுனே இருக்கு. அப்போ ஏன் குறையுது? அப்போ ஹீட்டு வந்து வாட்டர்லேருந்து வெளியில் போகுது. அப்போ வாட்டருங்கிறது சிஸ்டம், வெளியிலங்கிறது சரௌண்டிங்ஸ், heat flows from system to surrounding, அல்லது heat moves from system to surround. System is ஒரு place, system is இந்த place, surrounding is இதை சுற்றி இருக்கிற place. So heat move, heat can move, flows, flow ங்கறதே ஒரு movement தான், flow ங்கறதே movement. நமக்கு flow of words னு சொல்றோம், என்ன அர்த்தம், words ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு மூவ் ஆகுது, இன்னொருத்தருக்கு மூவ் ஆகுதுன்னா அவர் வந்து அதை காதுனால சென்ஸ் பண்றாரு, அதான் மீனிங்.
ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னா மணி கரன்சி ஒருத்தர்ட்டு இருந்து இன்னொருத்தருக்கு மூவ் ஆகுது. ஃப்ளோங்கிறதே ஒரு மூமெண்ட் தான். ஸோ ஹீட் பை ஹீட் மோஷன்னா என்ன அர்த்தம்னா இட் டிஸ்கசஸ் அபவுட் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அதர் ரீஜன். ரீஜன்ங்கிறதே பிளேஸ். இது கிளாஸ் அடுத்தது. அடுத்த க்வெஸ்சன் கிளாரிஃபிகேஷன் இஸ் தட் டஸ் ஹீட் நீட் எ மீடியம் டு ட்ராவல். இது வந்து ஜென்ரலி இட் நீட்ஸ் எ மீடியம், இட் நீட்ஸ் மீடியம் டு ட்ராவல். ஆனால் அந்த மீடியத்தில் அது ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிளாஸ்னு ஒரு மீடியத்தை எடுத்துக்குவோம், மெட்டல்னு ஒரு மீடியத்தை எடுத்துக்குவோம், அப்புறம் வந்து ரப்பர்னு ஒரு மீடியத்தை எடுத்துக்குவோம். மூணு மீடியம், மூணையுமா ஹீட்டில் வச்சுக்கிறோம். கிளாஸை ஹீட் பண்ணால் அதை தொட்டோம், மெட்டலை ஹீட் பண்ணால் உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. கிளாஸை ஹீட் பண்ணால் மெதுவாக ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரப்பரை ஹீட் பண்ணோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப லோவாக இருக்குது, கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் இப்போ ரப்பர் அதுக்கு மீடியம் தேவை இல்லையாங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இட் வில் பாஸ் த்ரோ சர்டன் மீடியம் அண்ட் இட் வில் நாட் மூவ் த்ரோ அதர் மீடியா. இது அதனால தான் எந்த மீடியம் அதை அலோ பண்ணுமோ அதுக்கு பேர் ஹீட் கண்டக்டர்னு பேர், எந்த மீடியம் அதை அலோ பண்ணாதோ அதுக்கு பேர் இன்சுலேட்டர்னு பேர், ஹீட்டு தெர்மல் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மல் இன்சுலேட்டர்னால் அது ஹீட்டப் வெளியில் தள்ளாது, வெளியில் விடாது, அதான் மீனிங். இப்போ க்ளவுஸ் ஃபர்னஸ்லலாம் எப்படி எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறவங்க கையில் ஒரு கிளாஸ் க்ளவுஸ் விட்டுண்டா ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஃபர்னஸில் வேலை பார்க்குறவங்க ஃபர்னஸில் உள்ள டெம்பரேச்சர் 1000 டிகிரி இருக்கும், வெறுங்கையை உள்ளே விட்டோம்னா அப்புறம் வெளியில் கை எலும்பு தான் வரும். அதனால 1000 டிகிரிக்கு இவங்க வந்து ஒரு க்ளவுஸ் ஆஸ் ஏஎஸ் BESTOS ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், கார்பன் ஃபைபர்னால ஆகக்கூடிய ஒரு கிளாத், அந்த க்ளவுஸை போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் எடுத்து தான் ஆகணும், என்னதான் பண்ணும்போது இவங்க கை உள்ளே போயிட்டு தான் வரும். உள்ளே போயிட்டு வரும்போது அந்த க்ளவுஸ் எரியிறத நம்ம பார்க்கலாம், வெளியில் வந்தால் இவங்க கையில் ஒன்றும் இருக்காது. ஸோ அப்போ அது இட் டஸ் நாட் கண்டக்ட் ஹீட். ஒரு வார் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஹீட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கேஸ்ட் க்ளவுஸை போட்டு பிரயோஜனமே இல்லை. ஆஸ்பெஸ்டாஸ்ங்கிறது ஒரு மீடியம், இட் இஸ் அன் இன்சுலேட்டர், அது வழியாக ஹீட்டு ட்ராவல் ஆகாது. ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும், ஸ்பேஸில், அதனால தான் ஸ்பேஸில் மேக்சிமம் ட்ராவல் இருக்கும். அதனால தான் சன்னுக்கும் எர்த்துக்கும் எத்தனையோ கிலோமீட்டர், லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் இருந்தால் கூட வி ஸ்டில் ரியலைஸ் சன்ஸ் ஹீட். எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சன்னுக்கும் எர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தால் கூட அதோட ரேடியேஷன் எஃபெக்டை நம்ம ஃபீல் பண்ணுறோம். பிக ரேடியேஷன் இஸ் ஆல்சோ எ ஃப்ளோ ஆஃப் ஹீட். அதனால அது வந்து 500 டிகிரி வரைக்கும் அது க்ளோ ஆகலை. 700 டிகிரிக்கு மேலே வேணால் ரெட் ஹாட் ஆகும், அப்புறம் அது ப்ரௌன் ஆகும். ரெட்டு ஹாட்டு அப்புறம் ஒயிட் ஹாட்டு அப்புறம் எல்லோ ஹாட்டுன்னு வரும். ரெட்டு ஹாட்டு எல்லோ ஹாட்டு ஒயிட் ஹாட். ஒயிட் ரெட்டு ஹாட்டுன்னா என்னென்னா நம்ம பார்க்குற நெருப்பு. உலைக்காலத்தில் வந்து எறும்பு பீஸை நெருப்பாக மாற்றி காமிப்பாங்க, அப்படியே எறும்பு நெருப்பு மாதிரியே இருக்கும். அதை தண்ணி விட்டு பார்த்தா தான் அது இரும்புங்கிறதே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அப்போ கலரை எடுத்துக்கும், அப்போ லைட்டை லைட்டு ஹீட்டு எல்லாத்தையும் எமிட் பண்ணும். ஆனால் நார்மல் டெம்பரேச்சரில் அது எமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருக்காது. ஒரு டவுட் கிளியராக, நம்ம வந்து சிஸ்டம் சரௌண்டிங்ஸு யூனிவர்ஸு அப்படிங்கிற டெஃபனேஷனை பார்த்தோம். யூனிவர்ஸையே ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணால் அப்போ அதை யூனிவர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா யூனிவர்ஸுக்கு வெளியில் நின்று வேற அதர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருந்துட்டு தான் பண்ணணும். If universe is considered as a system, it has no surroundings. Sunlight is a system. Light flows, light travels. Sunlight ஒரு வீட்டு ஜன்னல் வழியா போகுது அப்படின்னு பார்த்தா
எது ஜன்னல் ஸ்பேஸ் ஓட்ட ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது வழியாக போகுது. இது வந்து சிஸ்டம். இந்த மூடி இருக்கிற ஒபாக் ரீஜன் வந்து சரௌண்டிங்ஸ் ஃபார் லைட்டுக்கு. மூடி இருக்கிற ஒபாக் ரீஜன் வந்து ஃபார் லைட்டுக்கு சரௌண்டிங்ஸ். ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தாலும் அதை தான் மீனிங். ஒரு பேண்ட் ஆஃப் லைட்டு அல்லது பீம் ஆஃப் லைட்டை பார்த்தோம்னா பீம் ஆஃப் லைட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு பேர் அதுக்கு பேர் சரௌண்டிங்ஸ். இப்போ நம்ம வந்து we can see about the types of systems.